என்னோட கஸ்டமர்ஸ் வராங்கல்ல, அவங்க 5 ரூபாய் என் வண்டிக்குள்ளே வர்றதுனால பேப்பர் வாங்க மாட்டாங்க. ஏய் நல்லா இருக்க, பேப்பர் இருக்க, ஏய் டெய்லியும் உன் ஆட்டோவில் போகலாமே. புரியுது இல்லை நான் சொல்கிறது, அந்த கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ வந்துட்டுருக்கும். எனக்கு நடந்தது எல்லாமே அப்படி தான் நடந்துச்சு. ஒருவேளை எனக்கு கடவுளோட அருளா என்னன்னு தெரியல, அது தெரியலக்கா. நான் சொல்கிறது புரியும், பேப்பர் வாங்கி வச்சேன், கஸ்டமர்ஸ் வந்து ஏ வா பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் பேஸ்டு இன்க்ரீஸ் ஆச்சு. நார்மலாக நான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறத தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணக்கூடிய வருமானம். ஸோ ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு பேப்பர் வாங்கி வைக்கிறதுனால என்னோட இன்கம்ன்றது ஒரு 200 ரூபா 300 ரூபா அதிகமாகிட்டு இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷமாக இன்டர்நெட் இருக்குது. ஸோ ஒய்ஃபை கொடுத்தோன்னே ஐயோ ஒய்ஃபை இஸ் தேர், வென் எவர் ஐ கோ ஐ சூஸ் யுவர் ஆட்டோ ஒன்லி அப்படின்ற மாதிரி தான் முன்னாடிலாம் என் ஆட்டோவை சொல்லிட்டு இருப்பாங்க. கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால தான் என்னால் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணவே முடியுதுன்னு சொல்ல வரேன்.